அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், வெல்கம் பேக் டு மை அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது ஆட்டு மூலா வறுவல் தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே வந்து மூணு ஆட்டு மூளை எடுத்துருக்கிறேன். ஒரு பேனில் தண்ணி, அதில் வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து நான் மூணு ஆட்டு முளையும் ஆட் பண்ணிக்கிறேன். 10 நிமிஷம் குக் ஆகுறதுக்கு விட்டாவே போதும். இது பச்சை வாசனை நம்மளுக்கு தெரியாது, அதனால வந்து நான் இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் வந்து மஞ்சப்பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, உடைஞ்சிடும். 10 நிமிஷம் ஆயிட்ட அப்புறம் இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து 2 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, கறி மசாலா எடுத்திருக்கிறேன். இந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட்ல 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். கருப்பு மிளகு பவுடர் இந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட்ல 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம். இது மூணு தான் மெயினாக இன்க்ரீடியன்ஸ் இதில் இருக்கிறது. இது நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வந்து தீயாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நான் வந்து அங்கே 10 நிமிஷம் பாயில் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டு மூளையை வந்து இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் போடணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவும் போடலாம். ஏன்னா வந்து அந்த பச்சை வாசனை நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் மோஸ்ட்லி நான் வந்து 10 நிமிஷம் வந்து தண்ணியில் வந்து வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் குக் பண்ணுறதுக்கு விட போகிறேன். 10 நிமிஷம் லிட்டை க்ளோஸ் பண்ணி நான் விட்டுட போகிறேன். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துச்சு, அவ்வளோதான். இப்போ வாங்க நம்ம சர்வ் பண்ணலாம். ஆட்டு மூளை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு சொல்லி ஈஸியான வேல எப்படி கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எனக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இது உங்கள் நஃபீஸ் அபுதாகர். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய், டேக் கேர், பி சேஃப்.